இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் சாரோட 65 படத்துல இருந்து ஏர் முருகதாஸ் விலகினதுக்கு அப்புறம் அடுத்ததா இந்த படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்ற கேள்விதான் ரசிகர்கள் மத்தியில அதிகமா நிலை வந்துட்டு இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் இப்போ வெளியே வர தொடங்கி இருக்கு. மேலும் விஜய் சாரோட 65 படத்தோட கதை இந்த ஒரு ஹீரோக்காக உருவாக்கப்பட்ட கதை அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியே இருக்கு. அந்த டைரக்டர் யாரு, அந்த டைரக்டர் எந்த ஹீரோவுக்காக உருவாக்கப்பட்ட கதையில இப்ப விஜய் சார் நடிக்க போறாரு அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம். மாஸ்டர் படத்தை விட விஜய் சாரோட 65 படத்தோட அப்டேட்டுகள் தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. நயன்தாரா வச்சு கோலமாவு கோகிலா, சிவகார்த்திகேயனை வச்சு டாக்டர் படத்தை டைரக்ட் பண்ணிருக்கோம், நெல்சன் திலீப்குமார் தான் தளபதி விஜய் சாரோட 65 படத்தை இயக்க போறதா தகவல் வெளியாகிய வண்ணம் இருக்கு. இது குறித்து அதிகாரப்பூர்வ அப்டேட் என்ன வெளியாகல அப்படின்னாலும் இந்த தகவல் ஆல்மோஸ்ட் உறுதி செய்யப்பட்டிருக்கு. டைரக்டர் நெல்சன் திலீப்குமார தளபதி விஜய் சாரோட அறிமுகப்படுத்தியது நெஸ் டைரக்டரான அனிருத் அவர்கள் தானாம். விஜய் சாரும் அனிருத்தும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அதே போல அனிருத்தும் நெல்சனும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அனிருத் அவர்கள் மூலமா நெல்சன் தளபதி விஜய் சார் சந்திச்சு கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதை தளபதி விஜய் சாருக்கும் பிடிச்சு போகவே தன்னோட 65 படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பை தளபதி விஜய் சார் நெல்சனுக்கே கொடுத்திருக்காராம். நெல்சன் திலீப்குமார் தளபதி விஜய் சாரிடம் சொன்ன கதை வந்துட்டு முழுக்க முழுக்க காமெடி கலந்த ஆக்ஷன் படம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கதை வந்துட்டு நெல்சன் திலீப்குமார் நடிகர் சிம்புவுக்காக எழுதப்பட்ட வேட்டை மன்னன் படத்தோட கதை அப்படின்னு சொல்லப்படுது. நடிகர் சிம்புவுக்காக எழுதப்பட்ட கதையில தளபதி விஜய் சார் இப்ப நடிக்க இருக்கார் அப்படின்ற தகவல் வெளியானதுல இருந்தே தளபதி ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேட்டை மன்னன் படத்தோட கதையில நடிகர் சிம்புவுக்கு பதிலா நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்க போறதாகவும் தகவல் வெளியிருந்துச்சு. ஆனா சில காரணங்களால வேட்டை மன்னன் படத்தோட கதை நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு பிடிக்காதனால நெல்சன் திலீப்குமார் சிவகார்த்திகேயனை வச்சு டாக்டர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர் சிம்பு, சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேருமே அவாய்ட் பண்ண கதையில தான் விஜய் சார் இப்போ தன்னோட 65 படத்தை நடிக்க இருக்காரு. விஜய் சாரை வச்சு நெல்சன் திலீப்குமார் டைரக்ட் பண்ண போகும் விஜய் சாரோட 65 படத்துக்கு வேட்டை மன்னன் அப்படின்ற டைட்டில் வைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில தினங்கள்ல இது குறித்து அதிகாரப்பூர்வ அப்டேட் வெளியாகும்னும் எதிர்பார்க்கப்படுது. விஜய் சாரோட 65 படத்தை நெல்சன் திலீப்குமார் டைரக்ட் பண்ண இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. லிங்கசாமி டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாழ்க்கை வரலாறு படமாக இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. அரசியல் தலைவர்கள், நடிகர் நடிகைகளோட வாழ்க்கை வரலாற்று கதைகள் ஏற்கனவே படமா வந்திருக்கு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாழ்க்கை வரலாற்று கதையை சினிமா படமாக்க முயற்சியில டைரக்டர் லிங்கசாமி களமிறங்கி இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. இது குறித்து லிங்கசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரைக்கும் நான் வாழ்க்கை வரலாற்று கதைகளை படம் எடுத்தது கிடையாது, ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாழ்க்கை வரலாற்று கதையை சினிமா படமாக்க வேண்டும் அப்படின்ற ஆசை பல வருடங்களா எனக்குள்ள இருக்கு. அதற்கான முயற்சியிலையும் நான் தீவிரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு படத்துக்கு தேவையான அனைத்து சுவாரஸ்யமான விஷயங்களும் ரஜினிகாந்தோட வாழ்க்கையில அடங்கி இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களோட தீவிரமான ரசிகன் நான். ரஜினிகாந்தோட நடிப்பு, ஸ்டைல்னு எல்லாமே எனக்கு பிடிக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்க்கையோட அடிமட்டத்தில இருந்து வந்திருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கையை படமாக்கினா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கு ரஜினிகாந்தோட வாழ்க்கை வரலாற்று படம் ஒரு முன்மாதிரியா இருக்கும். ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கை வரலாற்று கதையை திரையில பார்க்கும்போது இளைஞர்களுக்கு மேலும் உழைக்க வேண்டும் அப்படின்ற வேகம் வரும். ரஜினிகாந்த் அவர்களோட அனைத்து பேட்டிகளையும் நான் படிச்சு வந்துட்டு இருக்கேன். ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கை வரலாற்று கதையில நடிகர் தனுஷ் நடிச்சா பொருத்தமா இருக்கும். ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பும் ஸ்டைலும் நடிகர் தனுஷுக்கும் அருமையா வரும் அப்படின்னு லிங்கசாமி தன்னோட ஆசையை வெளிப்படுத்தி இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கை வரலாற்று கதையில தனுஷ் நடிச்சா பொருத்தமா இருக்குமா இருக்காது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.